Hi everyone, Indian Space Research Organization ISRO Vikram Sarabhai Space Center is an important notification, so other details in the பார்க்கலாம். Scientist Medical Officer ரெண்டு விதமான போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குவாலிஃபிகேஷனுக்கு ஃபிசிக்கல் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க, நேச்சர் ஆஃப் ஜாப் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிஇ பிடெக்கில் இல்லை எம்இஎம்டெக்கில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ரெக்கொயர்மெண்ட் வந்து நம்ம அவங்க ரெக்கொயர்மெண்ட் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எதான்னு ரீட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இவங்களே கிளியராக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு இதுக்கும் போஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி எஸ்எஸ்சி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே நம்ம அடிப்படைக்கலாம் பிஇ பிடெக்கில் என்ன மேஜர், ஸோ அது நம்ம ஃபிசிக்கல் ரெக்கொயர்மெண்ட் என்ன, நேச்சர் ஆஃப் ஜாப் என்னங்கிறத நம்ம வந்து ஐடென்டி பண்ணிக்கலாம். ஓகே, சயின்டிஸ்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ஏஜ் லிமிட். ஓகே, சயின்டிஸ்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 வந்து ஏஜ் லிமிட். எஸ் இது வந்து கேட்டகரி, ஓகேங்களா, கம்யூனிட்டி கிடையாது, கேட்டகரி எஸ்டி எஸ்டிங்கிறது சயின்டிஸ்ட் எஸ்டி, சயின்டிஸ்ட் எஸ்டின்னு போட்டிருப்பாங்க, இது வந்து கேட்டகரி, இது கம்யூனிட்டி கிடையாது. ஓகேங்களா, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 வந்து ஏஜ் லிமிட். ஓகே, அது மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்டிக்கு நோ ஏஜ் லிமிட், மெடிக்கல் ஆஃபீஸர் எஸ்சிக்கு 35 ஏஜ் லிமிட். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன் பயோடேட்டா வந்து சென்ட் பண்ணணும், அண்ட் தென் இனிஷியல் ஸ்க்ரீனிங் ஆர் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் த கேண்டிடேட். ஓகே, சப்போஸ் அவங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் மார்க்ஸ் இந்த ப்ரிஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன் வச்சு அவங்க வந்து ஸ்க்ரீனிங் நடத்துவாங்க. ஓகே, அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து பர்சன்டேஜ் மார்க் வச்சும் அவங்க வந்து ஸ்க்ரீனிங் நடத்துவாங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் இன் த இன்டர்வியூ தான், இன்டர்வியூவில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா, மற்றபடி ரிட்டன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சப்போஸ் அவங்க பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, அது ஜஸ்ட் ஸ்க்ரீனிங் மட்டும்தான். ஃபைனலில் நம்ம வந்து இன்டர்வியூவில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அதை பொறுத்தா வந்து நம்மளுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 ஃபீமேல் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி அண்ட் தென் உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான். ஓகே, இதனோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட், நேச்சர் ஆஃப் ஜாப் எல்லாமே அப்ளிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இதுலேயே எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட், நேச்சர் ஆஃப் ஜாப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்போஸ் இப்போ பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சது அப்படின்னா ஸோ அதுக்கு எம்இ கோல்ட் என்ன படிச்சுக்கொண்டது அவங்க கேட்டிருப்பாங்க, அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம மீட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பயோடேட்டா அவங்க சென்ட் பண்ணலாம். ஓகே, இது ரீடியல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்களோட ஹோம் வெப்சைட்டில் இருக்குது, ஓகேங்களா, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனில் ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.